தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக ஏத்திகாஃப் என்பது 3 வகையாக கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கத்திலே சொல்லப்படுது ஏத்திகாஃப்ங்கிறது 3 வகை. முதல் வகை ஏத்திகாஃப் நஃபீல், நஃபீலான ஒரு ஏத்திகாஃப். இப்போ பள்ளியாசுக்குள்ளே வர்றோம், ஏத்திகாஃபின் நியத்தோடு வர்றோம், தொழுகிறோம், போயிடுறோம். இது வந்து உபரியான ஒரு நஃபீலான ஏத்திகாஃப். இதுக்கு நேர காலம்லாம் இல்லை. 2வது வகை ஏத்திகாஃப் வாஜிப், கட்டாயமான ஏத்திகாஃப். நம்ம நேர்ச்சியாக செஞ்சுக்கிட்டோம், பையன் வெளிநாட்டு போயிட்டா பள்ளியாசில் ஒரு நாள் நான் வந்து தங்குறேன், ஏத்திகாஃப் நேர்ச்சை பண்ணுறீங்க, அது வந்து உங்கள் மீது வாஜிப்பாயிடும். இப்போ நேர்ச்சை செய்யக்கூடிய ஏத்திகாஃபுக்கு நோன்பு வைக்கணும், நோன்பு வச்சு தான் பள்ளியாசில் ஒரு நாள் தங்கணும். அப்படிப்பட்ட ஏத்திகாஃபுக்கு 1 நாள் சருத்து. முதல் நாள் மகரிபில் வந்தால் அடுத்த நாள் மகரிபில் என்ன செய்யணும், வெளியாகணும், 1 நாள் சருத்து. 3வது ஒரு ஏத்திகாஃப், ஏத்திகாஃபே உங்கள் அக்கை தான், அதான் ரமலான் கடைசி பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏத்திகாஃப். அதுவும் ஒரு சுன்னத்து மொக்கதா என்று சொல்வார்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ரமலான் கடைசி பத்தில் ஏத்திகாஃப் இருப்பது அது லேசான சுன்னத் அல்ல, கட்டாயமான சுன்னத். அதனால தான் எல்லா பள்ளியாசல்லையுமே என்ன செய்கிறாங்க, ஒரு சிலருக்கு ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய முக்கியத்துவத்தை தெரியாத சில பள்ளியாசல்கள் ஏத்திகாஃப் இருக்கிறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபை அவர்கள் நேமமாக நிரந்தரமாக ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஏத்திகாஃப் ரமலானுடைய நோன்பு கடமையானது முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருடங்கள் மஸ்ஜித் நபவியில் ஏத்திகாஃப் இருந்திருக்காங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறாத ஒரு சுன்னத்து தான் ரமலான் கடைசியில் இருக்கக்கூடிய ஏத்திகாஃபுடைய சுன்னத். அந்த சுன்னத்தை ஒவ்வொரு மஹல்லாவும் முடிந்த அளவு அதை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். சில பள்ளியாசல்களில் ஒருத்தரை உட்கார வச்சுருவாங்க, உங்களுக்கு காசு தர உட்காருங்க அப்படின்னு 10 நாள் உட்கார வச்சுருவாங்க ஏத்திகாஃபு. இப்படி என்ன செய்கிறாங்க, இந்த சுன்னத்தை நிறைவேற்றுறாங்க, பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒரே நாள் 10 நாள் பூர்த்தி செய்யணுமா, கட்டாயம் இல்லை. கிதாபில் எழுதிக்கிறாங்க, அதை என்ன செஞ்சுக்கலாம், பங்கு பிரிச்சுக்கலாம். நான் 1 நாளைக்கு இருக்கிறேன், இன்னொருத்தர் 1 நாள், இன்னொருத்தர் 1 நாள், இன்னொருத்தர் நான் 3 நாளைக்கு இருக்கிறேங்கிறார். இப்படி அந்த 10 நாள் என்ன செய்ய முடிஞ்ச அளவு அந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃபு இருந்து பூர்த்தி செய்ய வேணும். ஆனால் எல்லா பள்ளிவாசலும் ஏத்திகாஃபு இல்லை. எந்த பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகை நடக்குதோ அந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃபு இருக்கும், பக்தி நடக்குது ஆனால் ஜும்மா நடக்கிறதில்லை. அந்த மாதிரி பள்ளியாசுகளில் ஏத்திகாஃபு என்பது கடமை இல்லை, ஏத்திகாஃபை அனுசரிக்க தேவையில்லை.